லைக்கா ப்ரொடக்ஷனோட தர்பார் அப்படிங்கிற இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சூப்பர் ஹிட் மூவியவே மட்டன் தட்டுற அளவுக்கு ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். என்ன டீசர்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி அப்படிங்கிற படத்தோட டீசர். இந்த மூவி டிரெக்ட் பண்ணிக்கிறது மோகன்ஜி அப்படிங்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி யார் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஒய்ஃப் ஷாலினியோட தம்பி ரிச்சர்ட் நடிக்கிறாங்க இந்த படத்தில். ஸோ அடிக்காதது உன் தப்பு, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ பண்றது தப்பு இல்ல. தப்பே இல்ல, அடங்குனா அடங்க கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லிக்கிறா போல. பெரிய விட்டு போன கல்யாணம் பண்ணா மட்டும்தான் லைஃப் கெத்தா இருக்குன்னு சொல்லிக்கிறா போல. ஸோ ஏஆர் முருகதாஸ் பண்ணியிருக்கிற இந்த தர்பார் அப்படிங்கிற படம் ட்விட்டர்ல யூடியூப்ல எல்லாம் பயங்கரமா ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்கு. மீம்ஸ் எல்லாமே எல்லாத்தையும் அவங்களுக்கான ஃபேம் கிடைச்சிதான் இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் தாண்டி இதோட ஈக்குவலா ஒரு போட்டி போட்டு இருக்கிற ஒரு மூவி தான் திரௌபதிங்கிற மூவி. இந்த என்னன்னா படம் ரெண்டுமே வந்து போட்டி போட்டுருக்கல, இந்த டீசரும் இந்த படமுமே வந்து பயங்கர போட்டி போட்டுட்ருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் கொடுக்க போகிற மூவி தான் அந்த திரௌபதி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போன வீடியோஸில் நம்ம பார்த்த அந்த மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன் தான் வந்து டாப்பில் நிற்கிற பெரிய பட்ஜெட் மூவிஸ்லாம் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன தான் பெரிய பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் இந்த மூவி வந்துட்டு டோட்டலி எப்படி ஆப்போசிட், எப்படின்னா இங்கே பீப்புள் கிட்ட இருந்தால் ஃபண்ட் வாங்கி இந்த மூவி பண்ணியிருக்காங்க, ஒரு லோ பட்ஜெட் மூவி தான். ஆனால் இந்த ரெண்டு மூவிக்கும் ஒரு காம்படிஷன் இப்போ வந்திருக்கு, அந்த அளவுக்கு இந்த மூவி வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. அஞ்சு கொலை பண்ண மூஞ்சடா இது, ஜாதி வெறி பூச்ச நாய. ஊரு விழுப்புரம், அவன் வைஃபோட தங்கச்சி வேற காஸ்ட்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணதால அந்த பொண்ணையும் அவன் வைஃபையும் கொலை பண்ணிட்டு அரெஸ்ட் ஆயிரு. ஸோ இதுக்கு முன்னாடியே மோகன்ஜி அப்படிங்கிறவர் வந்து பழைய வனாரப்பேட்டை அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு, அது ஒரு பயங்கர ஃபேமஸான மூவி தான், நல்லா ஹிட் கொடுத்த மூவி தான். அதுக்கப்புறம் இப்போ இவர் இந்த படம் பண்ணியிருக்காரு ரிச்சர்டோட. ஸோ ரிச்சர்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மணிரத்னமோட அஞ்சலி அப்படிங்கிற படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக நடித்த முதல் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காதல் வைரஸ் அப்படிங்கிற படம். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ இந்த மூவி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மூவியில் அவங்களுக்கு ஹீரோயினாக யார் நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூலெட் மூவியோட ஹீரோயின் ஷீலா அப்படிங்கிறத நடிச்சிருக்காங்க. இந்த மூவியில் மறுமலர்ச்சி பாரதியும் கருணாசும் நடிச்சிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சென்னை விழுப்புரம் ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக் மாதிரி பசங்க மனசில் விஷத்தை வச்சுட்டாங்க, அதை மாற்ற நம்ம ஒரு பெரிய புரட்சி பண்ணியாங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமானவங்களை இப்படித்தான் கொடூரமாக கொல்லணும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. என்ன தீம்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக நடிக்கிற எல்லா கொடுமைகளும் தட்டி கேட்கற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அம்மனம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் அவமானமா, ஏன் உனக்கு இல்ல? சோ இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூபின் அப்படிங்கிறவங்க. ஸ்க்ரீன் பிளே யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தேவராஜ் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சினிமோட்டோகிராஃபி யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வேல்முருகன் பாடின கண்ணாமூச்சி அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆச்சு, அதுவும் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு இந்த சாங்கு. இந்த மூவிக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு தான் சொல்லணும். இந்த மூவியில் வந்து நிறையா பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த எல்லாத்தையும் தட்டி கேட்குற மாதிரியான மூவியாக இருக்குது, ஒரு கான்ட்ரவர்ஷியல் மூவி தான் அது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் லவ் அப்படிங்கிற பேரில் பொண்ணுங்களுக்கு என்னென்னலாம் குடும்பம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க பண்ணி எடுத்து காட்டியிருக்காங்க. நான் இப்படி பண்ணலண்ணா, என்னை கொன்னுட்டு தண்டவாளத்தில் போட்டு பழியை இவர் மேலே போட்டுருவன்னு சொன்னாங்க. விவசாய தற்கொலை கடன் தற்கொலைன்னு செத்தவன் பாதி பேர் பொண்ணை பெற்றவன் தான்டா. மூட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க பையன் உங்களுக்கு பயந்துக்கிட்டு இப்போ ஏன் பாதுகாப்பில் தான் இருக்கான், நான் என்ன சொல்றேன்னா அதை தான் அவன் கேட்பான். மண்டை காஞ்சி போயிருக்கேன், ஒவ்வொருத்தரையும் துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். வெட்டு, அப்படி நீ எது பண்ணாலும் அது எங்களுக்கு சாதகமா தான் மாற அதையும் பண்ணு. அதே மாதிரி இந்த ஒரு இது வந்து ஒரு ட்ரூ லைஃப் பேஸ்ட் பண்ண ஒரு ஸ்டோரியாக தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. ட்விட்டர்லையும் யூடியூப்லையும் வந்து ஃபேமஸாக அப்படி ட்ரெண்டிங்காக இருந்த இந்த தர்பார் மூவி ஃபோர்த் பிளேஸில் இருந்த இந்த தர்பார் மூவியவே அடித்து தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் போய் நிற்கிறது தான் திரௌபதி படம் இப்போது. ஸோ இந்த படம் வந்துட்டு எப்படின்னா ஒரு லோ பட்ஜெட் மூவியும் ஒரு ஹை பட்ஜெட் மூவியும் இப்படி கிளாஷ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த தர்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தையே வந்து அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு தான் பார்த்துக்கோங்க திரௌபதி படம் எப்படி இருக்கும்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க படக்குழுவினர்லாம் எல்லாம் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எதாவது ரொம்ப காத்துட்டு இருக்கிற ஒரு மூவியாக இருக்க போகுது.